ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவிப்ரஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் கஸ்டர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். இந்த மில்க் வந்து நல்லா கொதித்து நல்லா காய வைக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும், நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்நாக்ஸாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பால் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் வயல் பார்த்திங்கன்னா அங்கே பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா காயட்டும் பால். பால் நல்லா காஞ்சு வந்த அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லம்ஸ் இல்லாத இருக்க இந்த கஸ்டர்ட் மிக்சர் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆக கஸ்டர்ட் நல்லா வெந்து நமக்கு பாலில் சேர்ந்து நல்லா திக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அவைலபிளாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் போமோ, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், இது வாழைப்பழம், நான் கோவா சேர்த்துருக்கேன். நம்ம ஆப்ஷன் தான், நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வெயில் டைமில் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ப்ரெட்டில் ஃபில் பண்ணி கஸ்டர்ட் சாண்ட்விச்சாக செய்ய போகிறோம். இது அட்டகாசமாக இருக்குங்க, நம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு லேயர் நம்ம ஜாம் தடவிக்கலாம். ஸோ ப்ரெட்டும் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஒரு லேயர் நம்ம ஜாம் சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் வந்து இந்த கஸ்டர்ட் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டாக் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு 3-4 லேயர் அளவுக்கு நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லேயர் மட்டும் தான் நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது தான் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.